நேத்து ஹாலோவின் அப்படிங்கிற ஒரு பண்டிகை கொண்டாட்டத்தின் போது சவுத் கொரியாவில் 153 மக்கள் இறந்திருக்கிறாங்க. நெரிசல் மிகுந்த ஒரு சின்ன ஸ்ட்ரீட்டுக்குள்ளார கிட்டத்தட்ட 100,000 பேர் உள்ளே புகுந்ததுனால ஒருத்தருக்கு ஒருத்தர் இடைவெளி இல்லாமல் நகர முடியாமல் அப்படியே நசுங்கி செத்துட்டாங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா அது காரணம் கிடையாது. 100,000 பேர் ஒரு இடத்துல கூடி அப்படியே மெதுவாக நகர்ந்துக்கிட்டு இருக்கும்போது டாமினோ எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒவ்வொரு குச்சியாக அடிக்க வச்சுருப்பாங்க. ஒரு குச்சியை தள்ளி விட்டால் எல்லா குச்சியும் வரிசையாக ஒன்றுக்கு ஒன்று உருகும் இல்லையா, அதே டாமினோ எஃபெக்டில் அந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ளார ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு பக்கமாக இடித்து உழுக உடனே எல்லாரும் ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் விழுக இவங்களால எந்திரிக்க முடியாது. கீழே விழுந்தவங்களால எந்திரிக்க முடியாது. அவங்க கை கால்கள்லாம் அப்படியே பிணைஞ்சிக்கும், ஒன்று ஒருத்தருக்கு ஒருத்தர் பிணைஞ்சிக்கும், எந்திரிக்க வாய்ப்பே இல்லாமல் போயிடும். ஏன்னா மேலே இருக்கிறவங்களோட வெயிட்டினால. ரெண்டாவது விஷயம், அவங்களோட நுரையீரலால் ஃபுல்லாக ப்ரீத் பண்ண முடியாது, நுரையீரல் விரிவடையாது, ஆஸ்பிக்சியா அப்படின்னு மூச்சு திணறல் ஏற்படும். ஒரு 30 செகண்டில் அவங்க மூர்ச்சையாயிடுவாங்க, நினைவிழந்துருவாங்க. அடுத்த 5 நிமிஷத்தில் ஆஸ்பிக்சியானு நுரையீரலுக்குள்ள ஆக்சிஜன் போக முடியாமல் கார்டியாக் அரெஸ்டில் இறந்துடுவாங்க. இப்படி தான் கிட்டத்தட்ட 150 பேர் இறந்துருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலைகளில் ஒருவேளை அவங்கள வெளியே இழுக்க முடிஞ்சிச்சுன்னா முதல் விஷயமாக நாம் செய்யக்கூடிய உதவி, முதல் உதவி சிபிஆர். இந்தியா மாதிரி ஊரில் இந்த மாதிரி கூட்டம் சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் அப்படிங்கிறதுனால இந்த சிபிஆர் எப்படி பண்ணுறதுங்கிறத எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு எமர்ஜென்சிக்கு உதவும்.